அப்புறம் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தேவைப்பட்டு நான் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபார் எனி கொரீஸ் ஃபார் என கிராஷ் கோர்ஸ் ஆர் ரெகுலர் கோர்ஸ் எங்கள் டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க ப்ளீஸ் ஃபில் த ஃபார்ம் லெட்ஸ் கோ டு த வீடியோ நவ் ரிகார்டிங் செக்ஷன் த்ரீ இந்த செக்ஷன் த்ரீயில் ஆறு கொஸ்டின்ஸ் இருக்கும் நான் நெகட்டிவ் இன்டீஜர் ஸோ இன்டீஜர் அப்படின்னு சொல்லும்போது ஃபைனல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ என் சென்டிமீட்டர் அப்படின்னு வரும் ஆன்சரு த வேல்யூ ஆஃப் என் விச் இஸ் ஈக்வல் டு வாட் அந்த இன்டீஜரை மட்டும் நம்ம டைப் பண்ணால் போதும் ஸோ அந்த ஆன்சருக்கான கரெக்ட் இன்டீஜரை வந்து என்ன பண்ணோன்னா யூ ஹே யூஸிங் த மவுஸ் அண்ட் ஆன் தி ஆன்ஸ்க்ரீன் விர்ச்சுவல் நியூமரி கீபேட் அதாவது கீபேட் மாதிரி அதிலேயே ஓப்பன் ஆகும் நீங்கள் கீபோர்ட் டச் பண்ணாமல் கீஸ் மூலமாக இது என்னென்ன நம்பருங்கிறத மட்டும் ஜஸ்ட் click பண்ணிங்கன்னா போகணும் ஸோ ஆன்சர் to each கொஸ்டின் வில் பி evaluated according to a ஃபாலோயிங் mark scheme ஃபுல் மார்க்ஸுங்கிறது correct integer, அதாவது correct integer டிட் பண்ண மட்டும்தான் ப்ளஸ் ஃபோர் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஆன்சர் மைனஸ் ஃபோர் இங்கே ப்ளஸ் ஃபோர் ரெண்டுத்தில் எதை போடுறதுங்கிற கன்ஃப்யூஷன்னா எது எக்ஸாக்ட் ஆன்சரோ அதான் நான் சூஸ் பண்ணணும் இப்போ என்னோட ஆன்சர் மைனஸ் ஃபோர் ஆனால் நான் வெறும் ஃபோர்னு அந்த இன்டீஜரை மட்டும் போட்டோம் அப்படின்னா கரெக்டானு பார்த்தீங்கன்னா கிடையாது நான் நெகட்டிவ் இன்டீஜரில் தான் ஆன்சர் இருக்கும் ஸோ அந்த நெகட்டிவில் இருக்கக்கூடிய அந்த இன்டீஜர் என்னங்கிறத கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா ஜீரோ இன் ஆல் அதர் கேசஸ் இதெல்லாம் நெகட்டிவ் மார்க்ஸ் இதுக்கு கிடையாது பிகாஸ் தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்ஸ் ஃபார் திஸ் இன்டீஜர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் வி ஆர் கோயிங் டு சி தி கொஸ்டின்ஸ் சரிங்களா The maximum marks for this section is 24. Positive, we will go to the problems now. So moving to the question. A hydrogen like atom has atomic number Z. So Z or the value of Z? the value of Z is 1. Atomic number. Yeah. The photons emitted in the electron transmission level from n equal to 4 in the n equal to 3. For N1 which is equal to 4. N2 which is equal to 3. These atoms are used to perform photoelectric experiment on a target material. அந்த டார்கெட் மெட்டீரியலோட வேல்யூ ஜெட் ஆனால் அது என்னங்கிறது இப்போ வரைக்கும் தெரியுது தி மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஜென்ரேட்டர் மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க தட் இஸ் கெய் மேக்ஸ் இஃப் த போட்டோ எலெக்ட்ரிக் ட்ரெஷோல்டு வேவ்லென்த் லேம்பாப் ஃபார் த டார்கெட் மெட்டீரியல் இஸ் த்ரீ டன் நானோமீட்டர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஜெட் அப்போ என்ன கேட்குறாங்கன்னா அதான் செட் இக்கொல்ட்டு ஒன்னாச்சு சார்னா திஸ் இஸ் மை ஹைட்ரஜன் லைக் ஆட்டம் இதை நம்ம எதோ விட என்ன பண்ணுறோம்னா ஒரு டார்கெட்டோட பம்பாட் பண்ணுறோம் ஸோ அந்த பம்பார் பண்ணக்கூடிய டார்கெட்டின் ஜெட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது சரியா அதில் கிவன் தட் ஹெச் சி விச் ஈக்குவல் டு ஒன் டூ ஃபோர் ஜீரோ எலக்ட்ரான் வோல்ட் மீட்டர் இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னு சொல்கிறேன் ஆர்ஹெசி ரிட்பக் கான்ஸ்டண்ட்டோட வேல்யூ இன்ட்டு ஹெச் இன்ட்டு சி ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் சிங்கிறது த்ரீ இன்ட்டு டென் டு தி பவர் ஆஃப் எயிட் வெலாசிட்டி ஆஃப் லைட் இது மூணுத்தோடைய மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் தேர்ட்டின் பாயிண்ட் சிக்ஸ் எலக்ட்ரான் வோல்ட்டு ஆருங்கிறது ரிட்வர்க் ஹெச்ங்கிறது பிளான்ஸ் கான்ஸ்டன்ஸ் இஸ் த வெலாஸ்டி ஆஃப் லைட் ஸோ ஃப்ரம் தட் நான் ஜெட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனர்ஜி பேஸில் வரக்கூடிய ஃபார்முலா தேர்ட்டின் மைனஸ் தேர்ட்டின் பாயிண்ட் சிக்ஸு ஜெட் ஸ்கொயர் டிவைடட் பை என் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம் கரெக்ட் மைனஸ் தேர்ட்டின் பாயிண்ட் ஒன்று ஜெட் ஸ்கொயர் விச் இஸ் இக்குவல் டு ஒன் பை என் ஸ்கொயர் இட் எல்லாம் ஓகே ஜெட்டோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியாது எனர்ஜியோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியாது சரி சார் நான் எனர்ஜிக்கு பதில் கைனடி எனர்ஜியையும் யூஸ் பண்ணக்கூடாது பிகாஸ் என்ன தான் மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி இருக்கே அப்படின்னு கேட்டால் அது கிடையாது ஒய் பிகாஸ் த ஃபார்முலா ஃபார் மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி வச்சஸ் இக்குவல் டு ஹெச்எஃப் மைனஸ் திஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா டார்கெட் மட்டும்னு சொல்லும்போது ஒர்க் ஃபங்க்ஷன் வந்துடும் ஃபோட்டோ இலட் வந்தாலே திஸ் ஃபைன் ஆட்டுங்கிறது வந்துடும் ஸோ ஃபைன் ஆட் இஸ் நத்திங் பட் யுவர் எலக்ட்ரான் வோல்ட் இங்கே ஹெச்எஃப்ங்கிறது ஹெச்சி டிவைட் பை லேம்டா கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸ் தான் இருக்குது ஒர்க் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய இ இன்டிவி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் எனர்ஜி சரி அப்போது அந்த ஹெச்எஃப் பை லேம்டான் இருக்குல்ல சார் அப்போ இதை நான் எனர்ஜின்னு எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது ஒய் பிகாஸ் இண்டிவிஜுவலி தெர் இஸ் நோ எஃபெக்ட்னு நம்ம சொல்லும் போது ஃபோட்டோவில் ட்ரான்ஸ் ஜென்ரேட் ஆகாத வரைக்கும் எனர்ஜிங்கிறது ஹெச்எஃப் டிவைடர் பை லேம்டா அல்லது இதை ஹெச்இன் டு சி அப்படின்னு கூட போட்டு போயிடலாம் ஸோ த வேல்யூ இட்ஸ் வெரி வெரி ஹெச் சி பை லேம்டா அப்படிங்கிற வேல்யூ நம்ம போட்டால் கூட இட் இஸ் வெரி வெரி ஈஸி இதில் நம்ம சியோட வேல்யூ தெரியும் ஹெச்சோட வேல்யூ நானோமீட்டரோட வேல்யூ தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற கொஸ்டினே பார்க்குறமே ஹெச்சி டிவைட் பை லேம்டா ஹெச்சியின் மதிப்பு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது எலக்ட்ரான் வோல்ட் இன்ட்டு மீட்டர் டிவைடர் பை தி வேல்யூ ஆஃப் லேம்டா முந்நூற்றி பத்து இதை நீங்கள் அழகாக ஸ்ட்ரைக் பண்ணலாம் கட் பண்ணிங்கன்னா கட் ஆகிடுது தான் இதுவும் நேனோமீட்டர் மீட்டர் கட் ஆகிடுது ஸோ இங்கே முப்பது இன்ட்டு நாலு அப்படின்னு போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆனால் அந்த நாலுங்கிறது இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது என்ன காரணம் ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் மைனஸில் இருக்குது ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை வச்சுட்டு இந்த வேல்யூ ஆஃப் ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் இங்கே என்ன ஆகுது திஸ் கோஸ் ஹியர் அண்ட் திஸ் ஹோ கோஸ் ஹியர் அப்படின்னு வரும்போது திஸ் வேல்யூ ஆஃப் கைனெட்டிக் இஸ் ஆல்ரெடி நெகட்டிவ் தேர் அது இங்கே வரும்போது பாசிட்டிவாக மாறுது ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கொஸ்டினையே நம்ம சூஸ் அவுட் பண்ணுறோம் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற நாலு மட்டும் ஆன்சர் கிடையாது அதனோடு இருக்கக்கூடிய இந்த ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவும் ஆட் ஆகுது திஸ் வேல்யூ ஆஃப் நைன் ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் தட் இஸ் ஆல்சோ added ஆட் ஆகும்போது போது பாயிண்ட் நைன் ஃபைவ் ப்ராபப்ளி சிக்ஸ் ஆறுக்கும் என்ன சார் பெருசாக வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் வித்தியாசம்னு பார்த்தா எதுவும் கிடையாது இது நான்கு ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லியிருப்பேன் which is equal to hc by lambda லேம்டாவே போடுங்க அந்த வேல்யூவோடு என்ன பண்ணலாம் மைனஸ் தேர்டின் பாயிண்ட் சிக்ஸ் பை ஜெட் ஸ்கொயர் இன்ட்டு ஒன் பை என் ஒன் ஸ்கொயரு மைனஸ் ஒன் பை என் டூ ஸ்கொயர் போட்டிருங்க அப்படின்னு நானே கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் அப்படி இங்கே போட முடியாது இந்த ரெண்டு வேல்யூஸில் எவ்வளோ சேஞ்சஸ் வருதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ திஸ் வேல்யூஸ் ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபைவ் நான் இன்னும் அந்த ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபைவ் ரவுண்டு கூட பண்ணாமல் இருக்கேன் கவனிச்சிருக்கீங்களா காரணம் என்னென்னா இது இன்டிஜர் பேஸ்டு கொஸ்டின் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் அட்வான்ஸ்டு லெவல் கொஸ்டின் இதனால் உங்களுக்கு மூணு மார்க் கிடைக்க போகுது அதை மிஸ் தான் இவ்வளவு சரி ஸோ இதில் உங்களுக்கு அக்யூரசி அதிகம் வெறும் பதினேழு கொஸ்டின்னு இந்த மாதிரி ஒரு ஐம்பது கொஸ்டினை கொடுத்துட்டு அதுக்கு மூணு மணி நேரம் டைம் கொடுக்குறாங்கன்னா அப்போ உங்ககிட்ட அவங்க எவ்வளோ அக்யூரசி எதிர்பார்ப்பாங்க ஸோ அதுதான் இங்கே அட்வான்ஸ் லெவல் கொஸ்டினில் இருக்கக்கூடிய இஷ்யூ சால்வ் பண்ணுறோம் ஜெட் ஸ்கொயர் இன்ட்டு ஒன் பை ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை த்ரீ ஸ்கொயர் ஏன்னா என் ஒனுங்கிறது நாலு என் டூ என்பது மூணு ஏன்னா நாலுலேருந்து மூணுக்கு தான் வருது ஸோ இனிஷியல் இஸ் ஸ்போர் ஃபைனல்கிறது மூணு இதெல்லாம் டிவைட் பண்ணும்போது மைனஸ் தேர்ட்டின் பாயிண்ட் சிக்ஸ் செட் ஸ்கொயர்ன்ட்டு நைன் மைனஸ் சிக்ஸ்டீன் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மைனஸும் மனசும் இங்கே கேன்சல் ஆகும் தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு செவன் டிவைட் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் செட் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் த வேல்யூஸ் ஆர் லைக் 5.95 பாயிண்ட் நைன் ஃபைவ் by ஒன் ஃபார்ட்டி ஃபோர் 7 தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 அப்படிங்கிற மாதிரி வேல்யூஸ் வரும் அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட எயிட் சிக்ஸ்டி ஃபோர் நைன்ட்டி எயிட் அப்படிங்கிற அளவுக்குலாம் வேல்யூஸ் மாறும் ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ கிட்டத்தட்ட நைன் அப்படி எடுக்கும்போது போது வேல்யூ ஆஃப் of z which is equal த்ரீ அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும் ஸோ அதை பம்பாட் பண்ணக்கூடிய டார்கெட் இருக்கு இல்லைங்களா ஸோ டார்கெட்டோட ஜெட்ங்கிறது த்ரீ ஆக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இட் மே பி ப்ராப்ளி வில் லைக் பெர்லியமோட ஆட்ட ஐசோட்டோப்பா கூட இருக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லவா ஸோ ஹீலியம்க்கு அப்புறமா பெர்லியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வேல்யூவை நம்ம மூணுன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் நாலுன்னே வைக்கிறேன் சார் நாலு இங்கே பதிமூணு புள்ளி ஆறு இன்ட்டு ஏழுங்கி நூற்றி நாற்பத்தி நாலு ஜெட் ஸ்கொயர்னு நான் வைக்கிறேன் தைரியமாக அப்படி பண்ணும்போது நாலு மூணு பன்னெண்டு நாலு நாலு பதினாறு நாலு மூணு அப்புறம் இங்கே ஒன்று போட்டால் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபோர் டிவைட் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் z square equal to 144 divided by 34 இது முப்பத்தி நாலு root அப்படியே ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுத்தால் ஸ்கொயர் ரூட்டாக மாறுமா ஜெட்டுன்னு இது பன்னெண்டு divided by முப்பத்தி ஆறுங்கிறது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸாக இருக்கலாம் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்ன்னா சிக்ஸ் சிக்ஸார் தேர்ட்டி ஜீரோ த்ரீ வரும் இது மூணு அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் செவன் ஒன் வரும் சொச்சம் ஸோ இதை நான் மல்டிப்ளை பண்ணி எடுக்கும்போது பதினெட்டு நூற்றி இருபது நூற்றி 18 கீழ் பதினெட்டு அப்படின்னு இதில் வேல்யூவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேறு இடத்துக்கு போயிடும் கிட்டத்தட்ட ஆறு ஏழுன்னு போய்டும் ஸோ இந்த சின்ன மைனூட் டிஃப்ரென்ஸ் கூட உங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா த வேல்யூஸ் மேபி வெரி வேஸ்ட் அதிகமான வேல்யூஸ் உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும் தான் என்ன செய்கிறோம் கொஞ்சம் ஷார்ப்பாக நம்ம கால்குலேட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமாக படுகிறது சரிங்களா வரும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த வேல்யூ நம்ம பயன்படுத்தி இதில் அஞ்சுனோ ஆறுனோ நம்ம போடுறோன்னு வைங்களேன் இந்த மீவன் திஸ் டூ டிஃப்ரென்ஸ் மூணுலேருந்து அஞ்சுக்கு வெறும் ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ் மூணுலேருந்து ஆறுக்கு வெறும் மூணு வேல்யூ தான் டிஃப்ரென்ஸ் ஆனால் அங்கே அவங்க த்ரீங்கிறத லாக் பண்ணிட்டாங்க அக்யூரேட்டாக வச்சுருக்காங்கன்னா அப்போ நீங்கள் போடக்கூடிய ஐந்து ஆறு இந்த ஆன்சருக்கு உங்களுக்கு மினிமம் ஒரு மார்க் மைனஸ் பண்ணுறாங்க ரெண்டு மைனஸ் பண்ணால் பரவாயில்ல இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி கமிங் டு ஜீரோ அதுதான் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளமாக இருக்குது வேல்யூஸை ரொம்ப சரியாக சப்ஸ்டியூட் பண்ணும் அதில் இருக்கக்கூடிய நீங்கள் உள்ளார வர்ச்சுவல் கால்குலேட்டர் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ அப்படியே நீங்கள் போட்டு என்ன செஞ்சாகணும் எக்ஸாக்ட் வேல்யூ என்னங்கிறத நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைனல் ஆன்சரில் இங்கே ஒன்பது வந்துச்சு இங்கே மூணு ஷார்ப்பாக வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கனா வாய்ப்புகள் இல்லை தான் அதே நானும் சொல்கிறேன் ஆனால் அதில் கிட்டத்தட்ட இந்த த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ பாயிண்ட் டூனு வரதான் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப க்ளோஸ் வேல்யூஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுதான் நமக்கு அட்வான்ஸ் லெவல் கொஸ்டினில் இருக்கக்கூடிய சிக்கல் சரிங்களா த நெக்ஸ்ட் ஒன்

லென்ஸோட ஃபார்முலா ஒன் பை எஃப் இக்குவால் ஒன் பை வி மைனஸ் ஒன் பை யூ ஸோ ஒன் பை எஃப் இக்குவல் டு ஒன் பை வியோட மதிப்பு ஒன் பை இருபது மைனஸ் ஆஃப் ஒன் பை மைனஸ் டென் இது ஏங்கிறது உங்களுக்கே தெரியும் யூவோட வேல்யூ நெகட்டிவ்வில் இருக்கிறதுனால ஸோ ஒன் பை ப்ளஸ் ஒன் பை டுவெண்ட்டி ப்ளஸ் ஒன் பை டென் தட் இஸ் லைக் த்ரீ பை டுவெண்ட்டி எஃப்னு எடுக்கும்போது டுவெண்ட்டி டிவைட் பை த்ரீன்னு மாறும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது சாப்டர் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் எரர்னு சொல்லும்போது சாப்டர் நம்பர் டூவை பார்க்கணும் இல்லையா இப்போ இதே ஃபார்முலாவும் மறுபடியும் கொண்டு போகிறோம் ஸோ த ஃபார்முலா கேன் பி டேக்கன் எஸ் இதை எஃப் ஈக்குவல் டு ஒன் பை எஃப் ஒன் பை வி அதெல்லாம் தூக்கி தூரம் போடுங்க ஸோ தட் இஸ் லைக் எஃப் அப்படிங்கிறது டெல்டா எஃப் டிவைடட் பை எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பை யூ ப்ளஸ் டெல்டா வி பை வி நம்ம இங்கே தான் மைனஸ் இருக்கே சார் நான் இங்கே மைனஸ் போடக்கூடாது ஏன்னால் எறருங்கிறது மெஷரபுள் குவான்டிட்டி மெஷரபுள் குவான்டிட்டிங்கிறதுல வந்து மைனஸுக்கு வேலையே கிடையாது எரருங்கிறது கூடி தான் போனோமே தவிர மைனஸுங்கிறது இரரில் கிடையவே கிடையாது ஸோ அதன்படி தான் என்ன பண்ணுறோன்னா நீங்கள் கேட்கலாம் ஒன் பை எஃப் ஈக்குவல் டு ஒன் பை வி மைனஸ் ஒன் பை யூ சார் இதை நான் எடுக்கும்போது எஃப் பவர் மைனஸ் ஒன் வி பவர் மைனஸ் ஒன் மைனஸ் யூ பவர் மைனஸ் ஒன் தானே சார் அப்படி எடுக்கும்போது மைனஸ் ஆஃப் டெல் எஃப் பை எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி பை வி அப்புறம் இங்கே ப்ளஸ்னு போட்டு மைனஸ் டெல்யூ பை யூ அப்படி தானே சார் போடணும் எல்லா மைனஸில் வரும் வரட்டும் மைனஸ் எல்லாத்துலேயும் காமனாக எடுங்க எடுத்திங்கன்னா இதே தான் வரப்போகுது ஸோ அதனால் தான் நான் என்ன பண்ணிட்டேன் டைரெக்டாக இந்த ஸ்டெப்பே கொண்டு வந்திருக்கேன் நோ மைனஸ் டெல்டா எஃப் பை எஃப் ஈக்குவல் டு டெல்டா யூங்கிறது பாயிண்ட் ஒன் பை டென் டெல்டா வீங்கிறது பாயிண்ட் டூ டிவைட் பை டுவெண்ட்டி அதாவது இந்த ஜீரோ பாயிண்ட் ஒன் டிவைட் பை டென் ஜீரோ பாயிண்ட் டூ டிவைட் பை டுவெண்ட்டி சென்டிமீட்டரில் இருக்கே இதை மீட்டராக மாற்றினோம்னா தேவை கிடையாது ஏன்னா மேலே ஒரு சென்டிமீட்டர் பாட்டம்லி சென்டிமீட்டர் அப்போ இது கட் ஆகிடும் ரைட் இதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்பு திஸ் இஸ் ஆல்சோ சென்டிமீட்டர் அதனால் டாப்பில் சென்டிமீட்டர் பாட்டம் சென்டிமீட்டர் திஸ் வி இஸ் ஆல்சோ சென்டிமீட்டர் divided பை சென்டிமீட்டர் அப்போது எல்லாமே ஒரே யூனிக்கில் வந்ததினால இதோட ஆன்சர் நமக்கு என்னவாக இருக்கும் சென்டிமீட்டரில் வருங்கிறத நம்மளே புரிஞ்சுக்க So ஸோ ஃப்ரம் தட் by ஒன் பை டென் அப்படின்னா தட் இஸ் ஒன் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் by டூ டிவைட் பை is தட் இஸ் ஆல்சோ ஒன் பை ஹண்ட்ரட் தட் இஸ் லைக் டூ 100, பை ஹண்ட்ரட் தட் இஸ் ஒன் பை ஃபிஃப்டி ஒன் பை delta F by F equal to 1 by 50. F எஃப் மதிப்பு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது டுவெண்ட்டி பை த்ரீ இதை இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது ஒன் பை ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி பை த்ரீ டூவும் டூவும் கட்டு அஞ்சு நான்கு இருபது பாயிண்ட் ஃபோர் டிவைடட் பை த்ரீ அப்படின்னு நம்ம போடும்போது த வேல்யூ இட் be like ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ த்ரீ அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும் இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம போடும்போது ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ கிடைக்கும் இந்த இடத்துல தான் நம்ம என்னால் என்ன பண்ணுவோம்னா த வேல்யூ ஆஃப் டெல்டா எஃப் விச் இஸ் ஈக்குவல் equal to 0.133. ஒன் த்ரீ த்ரீ அதை பர்சன்டேஜாக நான் சால்வ் பண்ணும்போது டெல்டா எஃபோட பர்சன்டேஜுங்கிறது ஒன் பாயிண்ட் த்ரீ எதை சார் போடுறது வேல்யூ ஆஃப் என்னில் ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ த்ரீ போடுறதா இல்லை ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீனு போடுறதா இது நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒன்னு போடுறதா இப்படி மூணு விஷயம் இருக்குது ரைட்டாக அவங்க கிளியராக சொல்கிறாங்க என் பர்சன்டேஜ் அப்போது ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் என்பது சரி அதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நான் நெகட்டிவ் இன்டீஜர் தான் கேட்குறாங்க ஸோ ஆஸ் பர் இன்டீஜர் இது லெஸ் தென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கிறதுனால யூ கேன் சப்ஸ்டியூட் இட் ஆஸ் ஒன் அவ்வளோதான் ஒரு பர்சன்டேஜும் நம்ம அதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்படியான பட்ட கொஸ்டின்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளோ மினக்கெடலும் பண்ண வேண்டியதாக இருக்குது இது ஒரு சாதாரண யூனிட் டூ கொஸ்டினாக இருந்து ஆப்ஷனில் ஏபிசிடி இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ இருக்குது நம்ம எதை சூஸ் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கலி ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ வந்து எக்ஸாக்ட் இன்டீச்சராக போடுவோம் ஆனால் இங்கே அவங்க இன்டீச்சர் எக்ஸாக்ட் இன்டீச்சர் வேணும்னு அவங்க கேட்கும்போது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறக்கூடிய இன்டீச்சரான இந்த வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கு சரியா ஸோ அண்ட் மெஷர்மெண்ட்னு வரும்போது த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் மஸ்ட் ஆல்சோ பி Clear. That is the explanation. Aretadhu? A closed container containing homogeneous mixture of two molecules N1 of ideal monoatomic gas, gamma equal to 5 by 3, and 1 mole again of ideal diatomic gas, gamma 7 by 5. So, here gamma is the ratio of specific heated constant pressure and constant volume of an ideal gas. The gas mixture does a work of 66 joule W at constant pressure Cp.

அழகா அதை டிவைட் பண்ணால் செவன் பை ஃபைவ் இதை டிவைட் பண்ணிணா ஃபைவ் பை த்ரீ இதை நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய வேல்யூ இது அவங்க கொடுத்துருக்கவே கூடாது பட் கொடுத்துட்டாங்க யூ ஆர் வெரி வெரி லக்கி வெறும் தாலும் என்ன பண்ணணும் இது உங்களுக்கு மைண்டில் இருக்கணும் இந்த கொஸ்டின் மோனோ அட்டாமிக்னு சொன்னால் சிபியோட வேல்யூ சிபியோட வேல்யூ டை டைஆட்டாமிக்னு சொல்லும்போது அதனோட சிபி வேல்யூ சிபி வேல்யூ இதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் எப்போதுமே இருக்கணும் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஜி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம் நைன் பாயிண்ட் எயிட்னு எடுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வேல்யூஸ் எப்போதுமே கரெக்டாக மைண்டில் இருக்கணும் ஓகே வெல் அண்ட் குட் வித்தவுட் வேஸ்டிங் யூர் கொஸ்டின் நமக்கு ஆஸ் பர் ஆர்டர் நம்ம பார்க்க வேண்டிய கொஸ்டின் என்னன்னா த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது சரி இப்போ இந்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது கியூ விச் இஸ் ஈக்குவல் டு டெல்யூ ப்ளஸ் டபுள்யூ அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது டபுள்யூ கொடுத்துருக்காங்க இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும் அப்போ ஹீட் சப்ளைன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா இல்லை அப்போ என்ன அர்த்தம் ஸோ தி ஹீட்டட் அட் த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு வரும்போது எம் இன்ட்டு சிபி இன்ட்டு டெல்டா டி தட் உட் பி ஈக்குவல் டு ஜீரோவா இப்போ நான் என்னென்னு இதில் கான்ஸ்டண்ட்டாக நான் ஃபாலோ பண்ணுறது ஸோ அதனால் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோங்கிறத சொல்லிடறேன் ஸோ பீங் அட் த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் நம்ம சில வேல்யூஸ் நமக்கு கியுவோட வேல்யூ கொடுக்காமல் டெல்யூவும் டப்ளியூயும் கண்டுபிடிக்க முடியாது மீன் வயல் இ கியூவோட வேல்யூ நம்ம ஜீரோ ஃபார் கியூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒன்லி அட் ஐடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்போ டெல்யூ ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூ அப்படின்னு நம்ம போக முடியாது அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அதையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு என்சிவி இன்ட்டு டெல்டா டி என்சிவி இன்ட்டு டெல்டா டி சிவி டெல்டா டி ஸோ இங்கே என் ஒன் சி ஒன் டி என் டூ சி டூ டி டெம்பரேச்சராக அட்லீஸ்ட் கொடுத்துருக்காங்களா இல்லை ஸோ அப்போ அதை அப்படியே வைப்போம் ஒர்க் டன் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷருங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ கொடுக்கும்போது

திஸ் work கேன் பி be multiplied, பண்ணும்போது அறுபத்தாறுல மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ் லெவன் சார் சிக்ஸ்டி சிக்ஸ் லெவன் லெவன் சார் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஜூல்ஸ் அப்படிங்கிற ஆன்சர் இதற்கான சரியான ஆன்சராக இருக்கு, நான் இப்போ இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா when வேல்யூ ஆஃப் கான்ஸ்டன்ட் constant சொல்லும்போது டெல்யூ சால்லும்போது, இஸ் ஈக்குவல் டு டபிள்யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணி டெல்யூ டியர் பை டப்ளியூ w டு வாட் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படி பண்ணும்போது தான் இந்த ஆன்சர் நம்ம கிடைக்கிறதாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஸோ வித்தவுட் தி யூசேஜ் ஆஃப் ஹீட் நம்ம இன்டர்னல் எனர்ஜி அண்ட் ஒர்க்டனை கூட என்ன பண்ணலாம் ரேஷியோ மாதிரி போட்டு இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன் சச் சச்ன் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் கினமேட்டிக்ஸ் கினமேட்டிக்ஸில் இருக்கக்கூடிய செம கொஸ்டின் அ பர்சன் ஆஃப் ஹைட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் இஸ் வாக்கிங் அவே ஃப்ரம் த லேம்ப் போஸ்ட் ஆஃப் ஹைட் ஃபோர் மீட்டர் லேம்ப் போஸ்ட்டு நாலு அடிக்கு இருக்குது இங்கேருந்து ஒன்றரை அடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஆள் மூவாகி ஆகி போயிட்டே இருக்கார் அவர் மூவ் போயிட்டு இருக்கும்போது

ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஷேடோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ரியல் ரிலேட்டிவ் வெலாசிட்டி பெஸ்ட் கொஸ்டின் சச் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் நான் முதல்ல இந்த டயக்ராம் அவங்க இன் கிவ் த டயக்ராம் நம்ம வரைஞ்சது ஸோ ட்ரா த டயக்ராம் ஆஃப் ஃபோர் மீட்டர் ஃப்ரம் ஏபிங்கிறது லைட் ஸ்டாண்ட் இந்த பர்சன் இப்போ நின்றுட்டு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அன்னோன் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஒன் அதுவும் எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று புள்ளி ஆறு அடிக்கு மேலே ஒரு டாப் லைன் தான் நமக்கு ஷேடோ போகுது அப்போ நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது ஒன்று ஏ பிசி அவரோட நிழல் நிற்கக்கூடிய ஒரு இடம் இன்னொன்று அந்த டிப்புலேருந்து இடிசி அப்போது ரெண்டு விதமான ட்ரையாங்கல் நமக்கு ஃபார்ம் ஆகுது என்னென்னங்குறது மறுபடியும் சொல்லிடுறேன் திஸ் ட்ரையாங்கிள் ஆஃப் டோட்டல் ட்ரையாங்கிள் ஏ பிசி மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் த நெக்ஸ்ட் ஒன் இந்த இடிசி திஸ் இஸ் மை இ டி அண்ட் சி இது ரெண்டு ட்ரேங்களாக எடுத்துப்போம் இந்த ட்ரேங்களோட கவரேஜ் டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியணும் அவர் ஆல்ரெடி நிற்கக்கூடிய இடம் எக்ஸ் ஒன் மொத்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் டூ அப்போ இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வில் பி லைக் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாமா மொட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய எக்ஸ் டூலேருந்து எக்ஸ் ஒனை கழிக்கும் போது பாக்கி இருக்கக்கூடிய பகுதி எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படின்னு வச்சுக்கணும் இதில் முதலாவதாக நம்ம என்ன செய்கிறோம்னா வெலாசிட்டி சிக்ஸ்டி சென்டிமீட்டர் பர் செகண்ட் தெரிஞ்சு போச்சு வெலாசிட்டி ஆஃப் த பர்சன் தட் இஸ் மை விபி இவர் அறுபது சென்டிமீட்டர் வி நீட் டு ஃபைன்ட் த வெலாசிட்டி ஆஃப் ஷேடோ அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விபிவிச் சீக்குவல் டு டிஎக்ஸ் ஒன் டிவைடர்ட் பை டிடி அவர் இது வரைக்கும் போன இடம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டிவைடர்ட் பை டைம் அதுவே இந்த ஷேடோ எவ்வளோ தூரத்தில் இருக்குது பிக்கும் சிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு எக்ஸ் டூ டிவைடர் பை டி அப்படிங்கிறது ஸோ டி நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது இது ரெண்டுத்தையும் வி நீட் டு ஃபைன் த வேல்யூ ஃபஸ்ட்டு டிஸ்ப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் டயத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி முதல்ல ஏபிசிக்கு ஒரு ட்ரையாங்கிள் போட்டுறேன் ஏபிசி இதனோட ஹைட்டு நாலு த வேல்யூ ஆஃப் பி டு சி இஸ் எக்ஸ் டூ ரைட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபோர் டிவைடர் பை எக்ஸ் டூ ஆப்போசிட் பை எஜசன் ஆன்டிட்டா விச் இஸ் ஈக்குவல் டு நாலு கீழ் எக்ஸ் பை டூ இது ஒரு ஆங்கிள் அதுவே இன் டர்ம்ஸ் ஆஃப் இசிடி இசிங்கிறது இக்கும் டிங்கிறது அந்த பர்சனோட ஹைட்டு தான் மெஷர் இல்லையா அவரோட ஹைட்டு ஒன்று புள்ளி ஆறு டிஸ்டன்ஸு எக்ஸ் டூ மினஸ் எக்ஸ் ஒன் ஸோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம் பண்ணும்போது ஃபோர் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸ் டூ தட் உட் பி லைக் இந்த வேல்யூ இங்கே போகுது டூ பாயிண்ட் ஃபோர் எக்ஸ் டூ திஸ் மைனஸ் கம்ஸ் ஹியர் ஃபோர் எக்ஸ் ஒன் இதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா வி ஆர் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் டூ ஸோ டூ பாயிண்ட் ஃபோர் எக்ஸ் டூ ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஒன் நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோன்னா வி ஹேவ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் டூ பை எக்ஸ் ஒன்றுன்னு கண்டுபிடிப்போம் இங்கே எனக்கு எக்ஸ் டூவும் தெரியாது எக்ஸ் ஒன்னும் தெரியாது ஸோ ஹவில் யூ டூ தட்

அந்த ஏங்கிளில் வரக்கூடியது வெலாசிட்டி ஆஃப் த பர்சன் வெலாசிட்டி ஆஃப் த பர்சன் தான் ஆல்ரெடி நமக்கு தெரியுமே சிக்ஸ்டி அப்படின்னு நாலு இன்ட்டு அறுபது திஸ் இஸ் மை விசி ஸோ அறுபது நாலு இரநூத்தி நாற்பது ஸோ டூ பாயிண்ட் ஃபோர் வி ஷேடோ விச் இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி நாற்பது இதை மல்டிப்ளை பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிம்பிள் இருபத்தி நாலு டூ பாயிண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு இருபத்தி நாலு ஒரு நூறு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது இதற்கான ஆன்சராக வரும் இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான் எந்த இடத்துல ப்ராப்ளம்னா இந்த டிஃப்ரென்சியேஷனை பேஸ் பண்ணி வரும்போது தான் ப்ராப்ளம் இதில் டிஎக்ஸ் ஒன் டிவைட் பை டிஏன் ஏன் போட்டோம் டிஎக்ஸ் டூ டிவைட் பை டிட்டின்ங்கிறது ஏன் போட்டோங்கிறத சொல்லியிருப்பேன் கொஞ்சம் என்ன பண்ணணும் இந்த சம்மை ப்ராப்பராக நீங்கள் வாட்ச் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இந்த கொஸ்டின் ஒரு பெரிய விஷயமாக இருக்காது சரிங்களா அண்ட் கோர்ஸ் இந்த கொஸ்டின் இதோடு நமக்கு முடியல த வேல்யூ ஆஃப் விசி தான் நூறு ஷேடோ வித் ரெஸ்பெக்ட் டு ஷேடோ அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடிய விசி மைனஸ் விபி அதுதான் நமக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் shadow, 100 ஷேடோ ஹண்ட்ரட் மைனஸ் சிக்ஸ்டி விச் இஸ் 40 டு ஃபார்ட்டி சென்டிமீட்டர் பர் 100 அவசரத்தில் answer ஆன்சரை 100 இங்கர்து ஷேடோ மட்டும்தான் ரிலேட்டிவ் velocity இஸ் like, VC மைனஸ் VP, முன்னாடி போகக்கூடிய அந்த விசி மைனஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விபி இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்டிவ் அதான் வித் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை டூ த பர்சன்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா ஸோ தட் இஸ் லைக்

என்டையர்லி வேற ஒரு ஆப்ஷன் வென்டெயர்லி வேற ஒரு ஃபேஸ் கூட அது மாறுறதை உங்களால் கவனித்துக்கொள்ள முடியும் சரிங்களா ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் சாப்டர் நம்பர் செவனில் தான் இருக்கும் ஸோ த ஃபஸ்ட் திங் டூ பாயிண்ட்ஸ் லைக் ஆப்ஜெக்ட் ஆஃப் மாசஸ் டுவெண்ட்டி கிராம் அண்ட் தேர்ட்டி கிராம் ஆர் ஃபிக்ஸட் டூ இன்ஸ் ஆஃப் ரிஜிட் மாஸ்லெஸ் ராட் மாஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த ராடோட மாஸை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது ஆஃப் லென்த் டென் சென்டிமீட்டர் இதோட லென்த் ஓவரால் லென்த் இங்கேருந்து இங்கே பத்து சென்டிமீட்டர் அப்படிங்கிறது முதல் விஷயம் திஸ் தி சிஸ்டம் இஸ் சஸ்பெண்டட் வெர்டிக்கலி ஃப்ரம் த ரிஜிட் சிலிங் என்ற தின் ஒயர் அட்டாச் டு த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஷோனிங் த ஃபிகர் இது அட்டாச் ஆயிருக்கிறது என்னென்னா இந்த ரெண்டு வெயிட் இருக்கு இல்லையா இதுக்கு நடுப்புற ஒரு தின் ஒயர் அதோட சென்டர் ஆஃப் மாஸில் அட்டாச் ஆகியிருக்கு அப்போ தான் இந்த தேர்ட்டி கீழேயும் போகாது இந்த டுவெண்ட்டி மேலேயும் போகாது ஸோ இது ரெண்டுமே ஒரே பேலன்ஸில் இருக்கிறதுக்கான காரணம் இது சென்டர் ஆஃப் மாஸில் கோர்த்திருக்கிறதுனால மட்டும் இந்த ரிசல்டிங் டார்ஷன் பென்லாம் அண்டர் கோஸ் ஸ்மால் ஆசோலேஷன் அப்போ சின்ன ஒரு ஆசுலேஷன் வரும்போது

இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஐ இன்ட்டு ஒமேகா ஒமேகான்னு நம்ம சொல்லும் வி ஈக்குவல் டு ஒமேகா ஆறு லைக் வைஸ் ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு வி டிவைட் பை ஆர் ரேடியஸுங்கிறத நான் லென்த்துன்னு போட்டுக்கலாம் ஆனால் இங்கே வெலாசிட்டி கொடுக்கல வேறு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா ஆங்குளர் மொமெண்டம் எல் ஈக்குவல்டு ஐ இன்ட்டு ஒமேகா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு ரேடியன் பர் செகண்டுன்னு போடும்போது இங்கே நமக்கு கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அப்புறம் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஆங்குலார் மொமெண்டம் எடுக்கலாம் அப்படின்னாலும் இங்கே ஐயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் தட் இஸ் ஆல்சோ ஈஸி எம்எல் ஸ்கொயர் பை த்ரீ அது போட்டாலும் ஆங்குலார் மொமெண்டமோட வேல்யூவுக்கு மாஸ் இன்ட்டு யூ இன்ட்டு ரேடியஸ் அந்த இடத்துல வெலாசிட்டியோட வேல்யூ இல்லை ஸோ இது முக்கியமாக போயிச்சா டார்கோட ஃபார்முலா டார்ஷனல் ஒயர் கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லும்போது டார்க் வச்சு இஸ் ஈக்குவல்டு சி டீட்டா அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவும் ஐ ஒமேகாங்கிற ஃபார்முலாவும் இருக்குது ஸோ சி டீட்டா வச்சுஸ் ஈக்குவல்டு I இன்ட்டு omega ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு போடலாமா theta டீட்டா கேன்சல் அப்போ C which is equal to I into ஒமேகா ஸ்கொயர் இதை நம்ம substitute பண்ணலாம் For that I which is equal to MR ஸ்கொயர் ஏன்னா இங்கே weight தானே இருக்கு pointed weight தான் இருக்குது ஃபார் திஸ் கேபிள் மை மொமெண்ட் ஆஃப் inertia விச் இஸ் ஈக்குவல் டு எம்எல் ஸ்கொயர் பை த்ரீ இதோட மாசை கன்சிடர் பண்ணக்கூடாதுங்கிறது ஏற்கனவே கிவன் டேட்டாலாக இருக்கா மாஸ்க்ளாஸ் ராட் அப்போ இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு point ராட் தான் இந்த பாயிண்ட் வேல்யூஸுக்கு எம் ஒன் ஆர் ஒன் ஸ்கொயர் எம் டூ ஆர் டூ ஸ்கொயர் போடணும் ஆர் ஒன் வேல்யூ ஆர் டூ வேல்யூ தெரியுமா தெரியாது ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த தின் ஒயரோட லென்த்துங்கிறது பத்து சென்டிமீட்டர் மேலே இல்லை இங்கே பாட்டமில் இருக்கக்கூடிய தென் சென்டிமீட்டர் இது அஞ்சு அஞ்சு நம்ம போடலாம் தப்பு கிடையாது ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளானால் கிடையாது ஏன்னால் ரெண்டும் இருபது இருபது கிராம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் பாதி பாதின்னு போடலாம் இப்போ நம்ம எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது ஸோ அதுக்கு தான் நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட ஃபார்முலா வருது ஸோ திஸ் இஸ் மை வெயிட் நம்பர் ஒன் வெயிட் நம்பர் டூ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கிராவிட்டி இஸ் ஆர் ஒன் திஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மீன்ஸ் ஆர் டூ அப்போது தி வேல்யூ ஆஃப் ஆர் ஒனுங்கிறது முப்பதுலேருந்து ஜி வரைக்கும் இருக்கிற தூரம் த வேல்யூ ஆஃப் ஆர் டூ இஸ் நத்திங் பட் த ஓவரால் டிஸ்டன்ஸ் டென் மைனஸ் ஆர் ஒன் ஆர் டூ ஈக்வல் டு பத்து மைனஸ் ஆர் ஒன் அப்படின்னு எழுதிக்கலாமா ஸோ ஃப்ரம் தட் எம் ஒன் ஆர் ஒன் ஈக்குவல் டு எம் டூ இன்ட் ஆர் டூ எம் ஒனுங்கிறது முப்பது ஆர் ஒன் அப்படின்னு சொல்லும்போது தஸ் டென் மைனஸ் ஆர் டூ இல்லை ஆர் டூ ஈக்குவல் டு டென் மைனஸ் ஆர் ஒன் எப்படி வேணாலும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் வேல்யூ ஆஃப் ஆர் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு டென் மைனஸ் ஆர் டூ அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் இங்கே டுவெண்ட்டி மாஸ் ஆஃப் டூ அப்படிங்கிறது இருபது ஆர் டூ ஸோ முப்பது இன்ட்டு பத்து இங்கே த ஜீரோ ஜீரோ கேன்சல்ஸ் த்ரீ இன்ட்டு டென் தேர்ட்டி த்ரீ ஆர் டூ ஈக்குவல் டு டூ ஆர் டூ இந்த டூ இங்கே போச்சுன்னா ஃபைவ் ஆர் டூ விச் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஆர் டூ ஈக்குவல் டு சிக்ஸ் அப்போ இதுலேருந்து என்ன அர்த்தம் இந்த இருபது கிராம் வெயிட்லேருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு ஆறு சென்டிமீட்டர் மொத்தம் இருக்கிற பத்து பத்து மைனஸ் ஆறு அப்போது நாலு சென்டிமீட்டர் முடிஞ்சா அப்போது ஆர் ஒனின் மதிப்பு ஃபோர் சென்டிமீட்டர் ஆர் டூவின் மதிப்பு சிக்ஸ் சென்டிமீட்டர் அப்படிங்கிறத போட்டாச்சு த நெட் மொமெண்ட் ஆஃப் எனியா ஈக்குவல் டு எம் ஒன் ஆர் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் எம் டூ ஆர் டூ ஸ்கொயர் எம் ஒன் டென் ஃபோர் மைனஸ் த்ரீ ஏன் இது இங்கே போடுறோங்கிறதையும் சொல்கிறேன் ஒருவேளை இங்கே நான் டென் ஃபோர் மைனஸ் த்ரீ போட நேர்ந்துருது அப்படின்னா இந்த டென் ஃபவர் மைனஸ் த்ரீ ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் தான் ரைட்டா அதே தான் ஆனால் இங்கே கேன்சல் ஆகாது மல்டிபிளை ஆகும் ஆர் ஒங்கிறது சென்டிமீட்டரில் இருக்குது ஃபோர் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் டூ மீட்டர் அது ஸ்கொயர் பண்ணும்போது சிக்ஸ்டீ இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் ஃபோராக மாறுது தி வேல்யூ ஆஃப் எம் டூ இஸ் டுவெண்ட்டி இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் த்ரீ ஆர் டூ ஈக்வல் டு சிக்ஸ் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் டூ மீட்டர் அது தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் ஃபோராக மாறுது ஸோ மல்டிப்ளை பண்ணால் நானூற்றி எண்பது இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் செவன் முப்பது இன்ட்டு எழுபத்தாறு செவன் டுவெண்ட்டி இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் செவன் ஆட் பண்ணால் ஒன் டூ டபுள் ஜீரோ இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் செவன் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் ஸோ நம்மளோட கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிச்சு வி காட் த ரிசல்ட்டா அப்படின்னு கேட்டால் இல்லை வாட் யார் டு ஃபைண்ட் வி நீட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒமேகா டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒமேகா ஆல்ரெடி நமக்கு செஞ்சது தான் எல் விச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகான்னு போடலாம் ஆனால் எல்லுடைய வேல்யூ கண்டுபிடிங்கன்னா எம் இன்ட்டு யூ இன்ட்டு ஆர் வெலாசிட்டி இல்லை ஐ இன்ட்டு ஆல்ஃபா அப்படிங்கிற டவ்வோட வேல்யூ இருக்குது அதை போடும்போது சி டிட்டா இக்குவல் டூ ஐஓமேகா ஸ்கொயர் டீட்டா டிடாக்டே கேன்சல் இது ஆறு தானே சார் வரணும் பரவாயில்ல ஆறுக்கு பதிலாக டீட்டாவும் வரலாம் தப்பில்லை கேன்சல் பண்ணுறோம் சி விச்சு சீக்வல் டு ஐ ஒமேகா ஸ்கொயர் சியோட வேல்யூ ஒன் பாயிண்ட் டூ இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் எயிட் ஐயின் மதிப்பு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் செவன் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஸோ தட் வுட் பி லைக் இங்கேருந்து இதை கட் பண்ணோம் அப்படின்னா தௌசண்ட் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் செவன் இதை கட் பண்ணும்போது டென் பவர் மைனஸ் ஒன் ஸோ இதெல்லாம் நான் டிவைட் பண்ணும்போது டென் பவர் மைனஸ் ஒன் டிவைட் பை தௌசண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் மேலே போச்சுன்னா டென் பவர் மைனஸ் ஃபோர் தென் த வேல்யூ ஆஃப் ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு டென் பவர் மைனஸ் டூ அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே இன்றைக்கி டென் பவர் மைனஸ் த்ரீலாம் இருக்குது ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ விச் இஸ் ஈக்குவல்டு அப்போ என் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஹவு டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ ஏற்கனவே நாம் கண்டுபிடிச்சி டென் பவர் மைனஸ் டூ இதை அப்படியே டிவைட் பண்ணுங்கள் X ஈக்குவல் டு டென் பவர் மைனஸ் டூ டிவைட் பை டென் பவர் மைனஸ் த்ரீ மேலே போச்சுன்னா டென் பவர் மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ டென்னு டென் பவர் ஒன் ஸோ த வேல்யூ ஆஃப் என் விச் இஸ் ஈக்குவல் டென் அப்போ என்னென்னா டென் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீங்கிறது ஒமேகாவோட மதிப்பு என் அப்படிங்கிறது அதோட வேல்யூ 10. அப்படிங்கிறத இந்த சம்மில் கம்ப்ளீட் பண்ணுறோம் இட்ஸ் எ வெரி ஈஸி ப்ராப்ளம் ஆனால் என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக இந்த R1, ஒன் வேல்யூ கொடுத்துருவாங்க அல்லது போத் sides சைட்ஸ் ஆர் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம ஆர் ஒனோட R2 அஞ்சு ஆர்டூட வேல்யூ அஞ்சு அப்படின்னு போட்டோம்னா டேரெக்டாக எம்ஆர் ஸ்கொயர் எம் M2 ஆர் ஸ்கொயர் அதை போட்டு நம்ம என்ன பண்ணலாம் நெட்டுக்கான மொமெண்ட் மொமெண்ட் ஆஃப் எனர்ஷியாவை கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம அதை பண்ண முடியல அதனால R2 கண்டு கண்டுபிடிச்சோம் அதன் பிறகு ஆர் மதிப்பை கண்டுபிடிச்சோம் ஆஃப்டர் தட் யூஸ் சால்வ் திஸ் வேல்யூ ஆஃப் என் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ தட்ஸ் வாய் த வீடியோ இஸ் கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அஞ்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பேன் ஆறாவதான ப்ராப்ளம் லென்ஸ் பேஸ்டில் இருந்துச்சு கொஞ்சம் டீப் ரூட்டடாக இருந்துச்சு அதனால தான் நான் அஞ்சு கொஸ்டின் வர நிப்பாத்துட்டேன் அந்த ஆறாவது கொஸ்டின் உங்களுக்கு இன்டர்நெட்டில் அவைலபுளாக இருக்கும் தேடி பார்த்து உங்களுக்கு எப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் யுர் மைண்ட் அப்டேட்டட் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஜேடபிள்யூ அட்வான்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பேப்பர் நம்பர் ஒனில் இருக்கக்கூடிய செக்ஷன் ஃபோர் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கக்கூடியது அல்லது மேக்ஸ் த ஃபாலோயிங் டைப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுங்கிறது செக்ஷன் நம்பர் ஃபோரில் இருக்குது கொஞ்சம் அட்டென்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருந்துச்சு அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்களோடய வீடியோ எங்களோட சால்விங் எங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் அவர் என்கொரி ஃபார்ம் இஸ் கிவன் தி டிஸ்க்ரிப்ஷன் பாக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் ஃபார் எனிகொயீஸ் கிராஷ் கோர்ஸ் ஆர் ரெகுலர் கோர்ஸ் என்பதை சொல்லி Please like the content, share the content, put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.